தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தல் பணி மிக சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 25வது வார்டில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் தென்னை மரச்சின்னத்தில் போட்டியிடும் சத்யா இளைஞர்களுக்கு ஒருமுறை மட்டுமே வாய்ப்பு கொடுத்தால் அவர்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை மக்களுக்கு காட்ட முடியும் எனவும், அப்பகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வழிவகைகள் செய்யப்படும் எனவும் வாக்குறுதிகளை அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. பழைய 26 புது 25வது வார்டில் சுயேட்சை வேட்பாளரை நான் போட்டிடுறேன். என்னோடய சின்னம் வந்து தென்னை மரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது எங்கள் மக்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லோரும் பண்ணுறேன்னு யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ என்னென்னா இங்கே முக்கியமாக இருக்க வேண்டிய கழிப்பிடமே வந்து இங்கே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அதுக்கான இங்கே அடிப்படை தேவைகளே எங்களுக்கு கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க அடிப்படை தேவையான பாத்ரூம் வசதி, அதுக்கப்புறம் கால்வாய், இங்கே தண்ணி போகிறதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் ஒரு பெரிய காவாக இருக்குது. என்னென்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே தான் எல்லா தண்ணியுமே போகுது. 26வது வார்டில் மெயின் ரீசனே வந்து இந்த தண்ணி கால்வாய் பிரச்சனை, இந்த கழிப்பிட பிரச்சனை நிறையா இருக்குது. எல்லாருக்கும் நான் அதை என்ன கேட்டுக்கிறேனாக்கா, என்னை வெற்றி பெற செய்யுங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்ய நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக எல்லோரும் எல்லாருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லோரும் 100% வாக்களியுங்க. நன்றி.